Good morning, students. Next, we move on to fourth sum in miscellaneous exercise, chapter number 3, matrices. So here, what they have given in the question, if A and B are symmetric matrices, A and B are symmetric matrices, prove that AB minus BA ingrada vandu skew symmetric matrix nu prove pannunga appdin solirukanga. Erkkuve namba symmetric matrix na enna, skew symmetric matrix na enna appingrada namba paathirukom. Sariya? So ipo first symmetric matrix na enna, avanga enna kuduthirukanga, A and B yum enava symmetric matrix appdin solirukanga. A and B are symmetric matrices. So here the solution given kuduthirukanga, given enna ezhuda porom, A ingrathu adhaadu A B yum symmetric matrix. First A ingrathu symmetric matrix na eppadi condition ezhuduvom, A ingrathu symmetric matrix na condition enna, A is equal to A dash. அடுத்தது B ங்கிறது symmetric matrix னா என்ன எழுதுவோம், B is equal to B dash. இதுதான் symmetric matrix ஓட condition. So A வும் B யும் symmetric matrices னு சொன்னதுனால A is equal to A dash, B is equal to B dash னு எழுதிட்டோம். இப்போ நம்மளோட வேலை என்ன, AB - BA இத வந்து skew symmetric matrix னு நம்ம சொல்லணும். So அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, let P is equal to, let P is equal to AB minus BA னு நம்ம எடுத்துக்கலாம். let எந்த லெட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்க let P is equal to AB minus BA னு எடுத்துக்கறேன். AB minus BA தானே skew symmetric னு ப்ரூஃப் பண்ணனும். So let P is equal to நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா, இந்த P க்கு டாஷ் கொடுக்க போறேன். அப்ப P க்கு டாஷ் கொடுத்தா ரைட் ஹேண்ட் சைடும் டாஷ் நம்ம கொடுத்தாகணும் இல்லையா, AB minus BA the whole dash. So அடுத்தது என்ன எழுதலாம், ஹோல் டேஷ் கொடுத்தா இந்த டேஷ் வந்து தனித்தனியாக கொடுக்கணும், ஏபிக்கு தனியாக கொடுக்கணும், பிஏக்கு தனியாக கொடுக்கணும். அப்போ ஏபி த ஹோல் டேஷ் மைனஸ் அடுத்தது பிஏ, பிஏ த ஹோல் டேஷ்னு கொடுப்போம். சரியா? அடுத்தது என்ன பண்ணலான்னா, இப்படி டேஷில் மல்டிப்ளிகேஷனில் இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்டாக உள்ளதுக்கு தான் டேஷை கொடுத்துட்டு அப்புறம் ஃபஸ்ட்டுக்கு டேஷ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு செகண்டாக உள்ளதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு டேஷ் கொடுக்கணும். அப்போ என்ன எழுதணும், இங்கே பி டேஷ் B dash into A dash இப்படி தான் எழுதணும். இப்போ இங்கே என்ன எழுதணும், செகண்டாக உள்ளதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ A dash into B dash. சரியா? So which is equal to B dashனா என்ன எழுதலாம், இங்கே B dashனா என்ன போட்டிருக்கோம், B. A dashனா என்ன போட்டிருக்கோம், A dashனா A. Which is equal to A dashனா A, not equal to minus here, B dashனா B. So this is P dash வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. So இப்போது P dash is equal to BA minus AB இப்படி வருது. ஆக்சுவலாக நமக்கு எப்படி வரணும், AB minus BAன்னு வரணும், AB minus BA வரணும். அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ், இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ மைனஸ் பி டேஷ், அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் மைனஸ் பி டேஷ் போட்டோன்னா ரைட் ஹேண்ட் சைடும் மைனஸை கொடுக்கணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் BA மைனஸ் ஏபின்னு வரும். சரியா? லெஃப்ட் ரைட்டு ரெண்டு இடத்துலையுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது மைனஸ் பி டேஷ் ஈக்குவல் டு மைனஸை வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா என்ன வரும், மைனஸ் பிஏ வரும். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏபின்னு எழுதுவோம். சரியா? இப்போ எப்படி எழுதலாம், மைனஸ் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏபி எழுதிக்கலாம், அப்புறம் மைனஸ் பிஏவை எழுதிக்கலாம். ஸோ நம்ம விருப்பப்பட்ட மாதிரி கொஸ்டினில் உள்ள மாதிரி ஏபி மைனஸ் பிஏ வந்துருச்சு. அப்போது மைனஸ் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு, இது பார்க்குறதுக்கு அப்படியே எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ ஹியர் ஏபி மைனஸ் பிஏவை என்னென்னு எடுத்துக்கிட்டோம், பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இதை எப்படி எழுதலாம், பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டேஷ்னு எழுதலாமா? சரியா? பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டேஷ். ஸோ இது என்ன கண்டிஷன்மா, என்ன கண்டிஷன், வெறும் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு லெட்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த லெட்டர் டேஷ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சிமெட்ரிக் மேட்டர்ஸ். ஆனால் இப்போது பி இஸ் ஈக்குவல் ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்கே பின்னு போட்டிருக்கோம், இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டேஷ்னு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஸ்க்யூ சிமெட்ரிக், மைனஸ் வந்தால் ஸ்க்யூ சிமெட்ரிக். இப்போ அதே போல் தான் இங்கே பி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, மைனஸ் பி டேஷ்னு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இங்கே பிங்கிறது என்னது, பிங்கிறது ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரஸ், ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரஸ் இங்கே ப்ரூஃப் ஆகிடுச்சு. அதாவது தஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு, பி இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிட்டோம் நம்ம, ஏபி மைனஸ் பிஏ அப்படிங்கிறது இஸ் அ ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம், இஸ் அ ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரஸ். அவ்வளோதான் கைஸ். ஸோ ஹியர் த ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ஃபிஃப்த் சம் ஹியர் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ.